கமெண்ட் சொன்னங்களே, நான் தான் அவங்க குட்டி வருவது. இப்போ ரீசெண்டாக இன்ஸ்டால் எங்கள் ட்ரோல் தான் நிறைய போயிட்டுருக்கு, அதனால எல்லாருக்கும் ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன். கேக்குதா? லவ் மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க, பண்ணீங்க நாசமா போயிருவீங்க. அவங்க எல்லாருக்கும் எனக்கு தெரியும், நான் தான் சோபி. சோபின்றதை விட குட்டி வடிவேலில் இன்ஸ்டாகிராமில் ரொம்ப ட்ரெண்டிங்கான ஒரு பொண்ணு. எல்லாம் நிறைய பேர் ட்ரோல் பண்ணி இந்த மாதிரி என் ஏஜில் நான் ட்ரெண்டிங்காக சும்மா ஒரு ஆசையில் பண்ணிட்டேன், அதனால நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். கடந்த ரெண்டு மூணு நாளாக பார்த்தீங்கன்னா இவங்க தான் வந்து யூடியூப்லேயும் சரி இன்ஸ்டாகிராம்லேயும் சரி ட்ரெண்டிங்காக இருந்தாங்க. ரெண்டு பேரும் நல்லா யார்ட்டையும் செமத்தியாக வாங்கியிருக்காங்க. இவங்களோட ஃப்ளாஷ் பேக்கை ஷார்ட்டாக பார்த்துடலாமா? பொறுத்துக்கிட்டாங்க. இனிமேல் நாங்கள் வந்து லவ் கான்செப்ட் எந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ண மாட்டேன், போஸ்ட் பண்ணுவோம் நான் பண்ணவே மாட்டேன். அதுக்கப்புறம் என்னோடய தனித்திறமை மட்டும்தான் காட்டுவேன். என்னோட தனித்திறமை பார்த்து பிடிச்சிருந்தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், நாங்கள் போஸ்ட் பண்ண அந்த லவ் வீடியோவில் எனக்கும் பிரச்சனை வந்திருக்கு, அந்த பொண்ணுக்கும் பிரச்சனை வந்திருக்கு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா லவ் பண்ணாலே பிரச்சனைன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. இதுக்கு மேலே நான் சொல்ல தேவையில்லை, நீங்களே பார்த்துருந்துக்கோங்க. அதனால எங்கள் வயசில் இருக்க பசங்க வந்து இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்து நாங்கள் திருப்பி பண்ணுறதுன்னு சொன்னது வந்து வேணாம். எங்களோட இந்த விஷயம் முடியட்டும், நீங்களும் அந்த விஷயத்தை பண்ணாதீங்க. ஏஜில் பசங்க எல்லாம் வந்து நிறைய பேர் அப்யூஸ்டாக வராங்க, வந்து இந்த மாதிரி நானும் போகிறேன் நானும் பண்ணுவேன் அப்படின்லாம் பேசுவீங்க. தயவுசெய்து ஏஜில் இருக்க பசங்க அப்படிலாம் பண்ணாதீங்க, பேசாதீங்க. நான் ஒரு தெரியாமல் ஒரு சின்ன தப்பாக பண்ணிட்டேன், அதனால் அது என்னோட போட்டு நான் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு எக்ஸாம்பிள். அதனால் வந்து இது மாதிரி எந்த பசங்களும் பண்ணாதீங்க. நானும் இனிமேல் இனிமேல் வீடியோஸ்லாம் போட மாட்டேன். என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறவங்க எல்லோரும் எல்லாம் மன்னிச்சிருங்க, இனிமேல் நாங்கள் வீடியோஸ்லாம் போட மாட்டேன். நான் போட மாட்டேன், சோலோவாகவும் போட மாட்டோம், ரெண்டு பேர் கம்பீட்டடாகவும் போட மாட்டோம்.